ஒரு குடிக்கு தண்ணி அத போய் பாருங்க அந்த வீட்டை போய் பாருங்க அது பின்னாடி கூட்டி போய் சாமி வந்து பாருங்க இந்த வாணை என்ன பண்ணுது பாருங்க ஆது நம்ம இதானா கவனிக்கல அவங்க அதை விட என்னத்துக்கு அப்புறம் வந்து என்ன புண்ணியா கட்சிக்காரர் வந்து என்ன புண்ணியம் தலைவர் வந்து என்ன புண்ணியா உயிர் போயிட்டு பிறகு சொல்லுங்க நாங்க அரும்பாக்கம் இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்ல இருக்கிறோம் இந்த மாதிரி கடந்து ஒரு அஞ்சு வருஷமாவே இந்த மாதிரி மலையில நாங்க ரொம்ப கஷ்டப்படணும் நாங்க அஞ்சு வருஷமா இங்க கொடுத்துன்னு இருக்கிறோம் இந்த ஏரியாக்கு யாருமே வரதே கிடையாது எந்த ஹெல்ப்பு ஃபுட்டு எங்களுக்கு எந்த வித கிடைக்கிறது கிடையாது இங்க சலுகை எதுவுமே வரது இல்ல ஒரு சாப்பாடு முதல் கொண்டு எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது ஒரு வாரம் ஆயிடுச்சு போன சனிக்கிழமை பேசிக்கான ஒரு தண்ணி கூட இப்ப குடிக்க தண்ணி கிடையாது சமைக்க தண்ணி கிடையாது இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து எங்களை யாருமே பாக்கல எந்த எந்த கட்சிக்காரங்களுமே வந்து இது வரைக்கும் பாக்கல அந்த மாதிரி இப்போ அஞ்சு நாளா சனிக்கிழமை நைட்டு ஒரு மணிக்கு வந்த தண்ணி இன்னி வரைக்கும் வத்தல இதோ இன்னைக்கு ஃப்ரைடே வந்துருச்சு குழந்தைங்க மொத்தம் டேபிள்ல தூங்குது இன்னி வரைக்கும் சாப்பாடு இல்லை அங்கே இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஹோட்டலுங்களில் எந்த இதுவும் மூலியமாகவும் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல எதுவுமே கிடைக்கல இப்போ படுத்துக்கிற அத்தியாவசிய பொருள் கூட கிடைக்கல கட்சியில இருந்து யாருமே இந்த சைடு வந்து பார்க்கவே இல்லை காய்ச்சல் ஊசி போட்டா தான் நல்லா அப்படி கிடையாது தண்ணியில இருக்கிறவங்க வெளியேற்றாலே நல்லாயிடும் எல்லாம் நோயும் அதுதான் நாங்க சொல்றது இப்போ அது இருந்தா எங்களுக்கு போதும் சாப்பாடு இல்லாம நாங்க இருக்கோம் இப்போ ஒரு படுக்கிறது கிடையாது நைட்ல தூங்கி ஏழு நாள் ஆகுது மோட்டர் போடுறாங்க எடுக்கிறாங்க மோட்டர் போடுறாங்க எடுக்கிறாங்க நாங்க நம்பி ஏமாந்து தான் மிச்சம் இன்ன வரைக்கும் இந்த தண்ணி நேத்தெல்லாம் வந்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்தது இங்கேயே நடக்க முடியாது இப்ப கொஞ்சம் விடுவாங்க அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு விட மாட்டாங்க நாங்க எத்தனை நாளைக்கு இந்த தண்ணியில படுத்துருக்க முடியும் தண்ணியில படுத்துருந்தா நாங்க சாவதான் வேண்டியோம் அதனால போனோம்ட்டு நாங்க போடதான் வேண்டியோம் பேப்பர்ல அது ஒன்னா நிச்சயம் இது இதோட இன்னும் ரெண்டு மழை பெஞ்சுன்னா நாங்க இருக்க முடியாது அதுதான் உண்மை அதுக்குள்ள எங்களை எதனா ஒன்று நன்மையை தான் நல்லது ஆமாம் அதை விட என்னத்துக்கு அப்புறம் வந்து என்ன புண்ணியா கட்சிக்காரர் வந்து என்ன புண்ணியம் தலைவர் வந்து என்ன புண்ணியா உயிர் போயிட்டு பிறகு சொல்லுங்க இன்னும் படணும்னா உயிரை வச்சிருந்தா இருக்குது அந்த உயிர் இருக்கமா இருக்காதுன்னு எங்களுக்கே தெரியாது அதுங்காட்டி நடவடிக்கை எடுக்க வயசானவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எவ்வளோ நாள் இந்த தண்ணியில் ஊறிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க இந்த ஏரியாவில் எப்போவுமே இப்படி தாங்க இருக்கு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா அப்படி இருக்கு யாரும் வந்து அவ்வளோ ஒன்றும் நடவடிக்கை எதுவும் எடுக்கல இதுவரை எடுக்கல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தயாநிதி மரம் வந்தாப்புல தயாநிதி மரம் வந்து பார்த்துட்டு உடனே சரி பண்ணுறேன்னாங்க சொல்லி மூணு நாள் ஆச்சு அப்படியே தான் நிற்குது எப்போ மழை வந்தாலும் இந்த தெரு இதுவரை ஃபுல்லாக அங்கே வரையும் அப்படியே தான் இருக்கும் கரண்ட் மூணு நாளாக கரண்ட்டு கிடையாது எப்போதுமே இப்படி தான் இருக்கும் ஒரே வழி இந்த ஏரியா வந்து ரோடு ஃபுல்லாக தூக்குனா தானே சரியாக வரும் ரோடு தூக்குனா தான் சரியாக வரும் ஒவ்வொரு மலைக்கு ஒரு மணி நேரம் மலைக்கெல்லாம் இங்கே தண்ணி தேங்கிடும் இந்த மழையிலேருந்து கண்டினியூவாக இருக்குது சாதா டைமில் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலும் இந்த தண்ணி இருக்கும் இங்கே இந்த இடத்துல மொத்தம் இது யாரும் யாரும் கண்டுக்கல ஆனால் இப்போ வந்து தயாநிதி மரம் வந்ததுலேருந்து மோட்டர் வச்சுன்னு இருக்காங்க மோகன் தயாநிதி மரம் வந்து அதுலேருந்து மோட்டர் வச்சு வச்சுன்னு இருக்காங்க ரெண்டு மூணு நாளாக வச்சு வச்சுருக்காங்க மழை பெஞ்சுன்னு இருக்குது அவங்க கூட என்ன பண்ண முடியும் பாவம் அவங்க என்ன பண்ணார் மழை ஆனால் மோட்டர் ஜென்ரேட்டில் தயாநிதி மரம் மோகன் வந்த பிறகு ஜென்ரேட்டர் வச்சு வச்சுன்னு இருக்காங்க தண்ணி வச்சு இது பண்ணி தான் இருக்காங்க அவர் வந்த பிறகு தான் ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஒரு மழை பெய்யுது சாதா மழை பெய்யுது பாருங்க அப்போ ஒரு மணி நேரம் நிற்கும் தண்ணி இதே மாதிரி தான் நிற்கும் அப்புறம் ஒரு மணி நேரத்தில் குறைஞ்சிடும் எப்போ இதே ப்ராப்ளம் தான் இந்த ஏரியா இந்த இடத்துல மட்டும் இந்த மழைக்கு தொடர்ந்து அப்படியே நிற்குது தண்ணியில் நீந்திட்டுருக்கோம் கரண்ட்டு கிடையாது ஒரு வாரமாக இப்படி தான் இருக்குது வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரசாங்கத்தில் தண்ணி மோட்டர் வச்சு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நாலு நாளாக தண்ணி வடிஞ்சப்பாடே இல்லை இப்படி தான் இருக்குது வேலை வெட்டிக்கு போக முடியல எப்படி போகிறது போக முடியாது கஷ்டம்தான் என்ன செய்யணும்னா எங்களுக்கு எங்கள் வேலையை பார்க்குற மாதிரி எங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாங்கன்னா எங்கள் பொழப்ப பார்ப்போம் மழையினால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வேலைக்கு போய்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாடுக்கான ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே போக முடியல அதனால் இங்கே 4 டேஸ் நின்று தண்ணி அப்படி தான் இருக்குது யார் பார்க்க மாட்டேங்குது இப்போ கவனமாக இரு பார்க்க மாட்டேங்க கவர்மெண்ட்டில் பார்க்க மாட்டேங்களா அவங்க கவனிக்கல அவங்க பார்த்தவங்க அசல் யாருமே பார்க்க மாட்டேங்க இந்த சைடு
இந்த ஏரியா சைடு 4 டேஸ் நிஞ்சி இருக்கு. இந்த வீட்ல தண்ணி வந்துச்சு எங்களுக்கு. வீட்டனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பள்ளமா இருக்கு. ஹெவி நான் ரொம்ப ஹெவியா இருக்கீங்க. கொஞ்சம் எல்லாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு. வீட்டுக்கு உள்ள தண்ணி சாக்கடை தண்ணி எங்களுக்கு எல்லாம் உட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுங்கறோம். இந்த மாதிரி தான் போறது வருது. ஒரு உணவு கூட எங்களுக்கு இது இல்லாம இருக்குது. எல்லா கடையும் மூடி வச்சிருக்காங்க. சாப்பிட கூட வழி இல்ல. அம்மா ஹோட்டல்ல போய் தான் நாங்க வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது மழை கொஞ்சம் வந்தாலே தேங்கிடும். அவ்வளோ இருக்கும். இது தொடர் மழையால் இவ்வளோ தேங்கிதான் இருக்கு. கொஞ்சம் வந்தாலே அப்படி தேங்கிடும். இங்கே இந்த சைடு எப்போவுமே அப்படிதான் இருக்குது. அந்த சைடு அந்த டைம் வந்து கொஞ்சம் பள்ளம் தோடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு இதுவும் பண்ணல. இல்லை எங்கேயுமே ஆமாம் வெளியே போக முடியாது. இந்த மாதிரி தண்ணி நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு இது உள்ளத்தையே கடந்து தான் நாங்கள் போயாகணும். எங்கள் வீடு உள்ளே இருக்கு. இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து தான் போயாகணும். வேறு வழி இல்லையே. கடை இருந்தால் தான் இந்த பாருங்க இங்கே நீங்களே பார்க்குறீங்களா ஒரு கடையும் இல்லை. டிஃபன் கடை முத கொண்டு இங்கே இருக்காது. அம்மா ஹோட்டல் தான் எங்களுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் யூஸ் ஆகும். அதுவும் காசு ஃப்ரீன்றதுனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. வேறு ஒன்றும் இந்த தண்ணிங்களை போக விட்டுட்டு ஒரு கடைங்க இருந்தால் போதும். ஒரு பக்கத்தில் கடைங்க போய் வாங்கிறது கொள்வதுக்கு இருந்தால் போதும். இந்த தண்ணி எப்போ வந்தாலும் கொஞ்சம் மழைக்கு இது தண்ணி இருக்கும். இங்கே போகவே போகாது. இப்படியே தான் இருக்குது. வந்து மழை டயத்தில் தானே மக்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்கணும். மற்ற நாள் எவ்வளோ நாள் ஒருவா சம்பாதிக்கலாம். அந்த மழை நேரத்தில் கம்மியாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். தண்ணி எங்கே இருக்கோ அங்கே ஒண்டி கொடுப்பேன். நம்ம வெங்காயம் இன்றைக்கி மூணு நாளாக தொடர்ந்து வெங்காயத்தை வெங்காயம் தக்காளி ரெண்டு நாளே கம்மியாக கொடுத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு நம்மளுக்கு வியாபாரம்லாம் பாதிப்பு இல்லை. கடவுள் பணத்தில் நம்மளுக்கு வியாபாரம் நம்மளுக்கு நடக்கும். 1000 ரூபா அடிப்பாங்க 500 ரூபா அடிக்கும். 500 ரூபா அடிப்பாங்க 250 ரூபா அடிக்கும். அவங்க சந்தோஷம் வந்தால் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம். மழை தண்ணி விட்டோடனே அதெல்லாம் அதிகம் தானே. எல்லாமே கஷ்டம் தானே. கஷ்டத்தை நினச்சா வாழ முடியாது. கஷ்டத்தெல்லாம் தாண்டி போனால் தான் வாழ முடியும். தண்ணியெல்லாம் தாண்டி போகணும். எல்லாம் எல்லாமே வந்து கிடுக்கிடுக்கிடுன்னு இந்த மழைனால தானே ஏறினது. வண்டிகளும் கம்மி, விலை ஏறிக்குச்சு. நார்மலாக விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்பாங்க. ஒவ்வொருத்தங்க அதிக விலைக்கு விற்கிறவங்க விற்கிறான். மனசாட்சிகளும் நார்மலாக விற்பாங்க. தண்ணி பாதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் நம்ம மூணு நாளாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வேணாங்க சொல்ல மாட்டாங்கன்னே. வீட்டு வாசல்லே கொண்டு கொடுப்பேன். கொண்டாந்து கொடுத்தா போதும் சாமின்னு தான் சொல்லுவாங்க.